வெல்கம் டு மீடியா ஸ்பீக் தமிழ். ஒன்றும் பயப்படாதீங்க, நம்ம சேனல் பேரை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மூன்று விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதலை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக முதலை வந்து நன்னீர் முதலை, உப்பு நீர் முதலைன்னு சொல்லிட்டு ரெண்டு வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க. ரெண்டுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை. நன்னீர் முதலை வந்து ஏரி குளம் இதில் வாழும், உப்பு நீர் முதலை வந்து கடலில் வாழும். இதில் என்னடானா இதோட ஜீரண சக்தியை பற்றியே நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மனுஷங்க நாம் சாப்பிடும்போது ஒரு கல்லோ ஏதாவது உள்ள வகுத்துக்குள்ளே பிரிச்சுன்னா நமக்கு வந்து சிறுமான் ஆகாமல் கல்லடப்பு ஏதாவது ஒரு நோய் வந்து வரும். ஆனால் முதலையோட உகத்தில் வந்து ஒரு குறிப்பிட்டமான அமிலம் வந்து சுரக்குதுன்னு சொல்கிறாங்க. இது என்ன பண்ணுதுன்னா முதல்ல நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஆணியோ கல்லோ அல்லது எலும்போ வகுத்துக்குள்ளே சிக்கியிருந்தால் இந்த அமிலம் வந்து அதை கரைக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க. அடுத்து ரெண்டாவது எதை பற்றினா நம்ம காக்ரோச்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். காக்ரோச்சை பற்றி ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கோம். காக்ரோச் தன்னோட குட்டிங்களுக்கு உணவை வந்து தன்னோட உடம்புலேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு வகை பால் மூலமாக வந்து தருது. இதை வந்து அமெரிக்காவில் உள்ள சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சி இது மனுஷங்களுக்கு ஊட்டச்சத்து உணவாக கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இது எரும மாட்டு பாலோட 3 மடங்கு சக்தி வாய்ந்தது, ஊட்டச்சத்து மிகுந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மூணாவது எதை பற்றினா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும், ஆனால் அதை ட்ரை பண்ணாமலே இருப்பாங்களே, அவங்களுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் தான் அது. நீங்கள் வந்து உங்களுக்கு ஆசைப்பட்டதை ட்ரை பண்ணுங்க. அது சக்ஸஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் போயிருவீங்க. அப்படி ட்ரை பண்ணலைன்னா நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் ஒரு வேலையில் இருக்கும்போது உங்களுக்கு தோணும், சே நான் எனக்கு அப்போவே இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, நாம தான் ட்ரை பண்ணாமல் இருந்துட்டோம் அப்படின்னு அப்போ ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ இதை தான் நான் இன்றைக்கி சொல்ல வந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.